ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸு. ஸோ நம்ம ஆல்ரெடி காலையில் கூட ஒன்று போட்டிருந்தோம், அது வந்து 16,000 ரூபா போட்டிருந்தோம். அது வந்து 256 GBன்றனால அவ்வளோ ரேட் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 64 GB தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ டோன் சொல்லுவாங்களே, அந்த ட்ரூ டோன் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி ஃபேஸ் ஐடியும் ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 64 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, பேட்ரி வந்து 100% இருக்கு. ஸோ பேட்ரி ஆல்ரெடி புதுசு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அது நமக்கு அவ்வளோவா சரியாக தெரில. இதில் வந்து போட்டிருக்கு பாருங்க, இஷ்யூ ஆஃப் ஃபேஸ் ஐடி நாட் யூஸ்னு போட்டிருக்கு. அதாவது ரெண்டாவதாக வந்து என்னமோ ஒன்று போட்டிருக்கு, இது என்னம்மா ஐஃபோன், அது ஒன்றும் இல்லை. ஆ ரைட், ஓகே. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலை, ட்ரூ டோனும் ஒர்க் ஆகலை. 64 GB பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், பேட்ரி ஹெல்த் நம்மளும் பார்த்துருவோம் இருங்க. பேட்ரி ஹெல்த்து 96%. ஸோ பேட்ரி நல்ல கண்டிஷனாக இருக்குது மொபைலில், பேட்ரி கூட புதுசு மாற்றிக்கலாம். இருந்தாலும் நமக்கு சரியாக தெரில, ஆனால் பேட்ரி ஹெல்த் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. 64 GB இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட் வந்து உங்களுக்கு 8,500 தர ஐஃபோன் எக்ஸு 64 GBல உங்களுக்கு பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா அதான் 96%. ஸோ மொபைல் வந்து மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, அதுக்காக தான் இது ரேட் கம்மியாக கொடுக்குறோம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸு 8,500 சூப்பர் ரேட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலையில் ஒன்று போட்டிருந்தோம் ஐஃபோன் 8. ஸோ ஐஃபோன் 8 வந்து நாங்கள் 11,500 போட்டிருந்தோம். இந்த மாதிரி கம்மியாக வரும்போது சீப்பாக வரும்போது வாங்கிக்கோங்க. ஆனால் அதில் அதோட இஷ்யூவையும் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. ஸோ அதோட இஷ்யூ என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெயினாக வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஞ்ச் இது அமுக்க, இது வந்து சரியாக இது இங்கே ஒரு மாதிரி சத்து பாருங்க, தெரியுதா, ஒரு மாதிரி அமுங்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே வந்து சரியாக உட்காரலன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நாங்கள் எதுக்காக வீடியோவில் சொல்கிறோன்னா நீங்கள் புரிஞ்சு வாங்கிக்கணுன்றது சரியா, அதனால் வேணுன்றவங்க புரிஞ்சிட்டு வாங்கிக்கோங்க. கம்மியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு குறுட்டு போக்கில் காசு போட்டு விட்டுட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வியாபாரியாக இருந்தால் நல்லா புரிஞ்சுட்டு வாங்குவாங்க, கஸ்டமராக இருந்தால் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது, கம்மியாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இவ்வளோ ஃபால்ட் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அதுக்கான ரேட்டையும் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. இதோட ரேட்டு வந்து திரும்பவும் சொல்கிறேன், 8,500, 8,500.